டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் மிக அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அனுகூலத்தை, அதிர்ஷ்டத்தை, அற்புதத்தை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், மனதில் இருந்து வந்த சொல்லொன்னா துயரம் நீங்கிவிடும், பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்றம் உண்டாகும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சகோதர சகோதரருடன் இருந்து வந்த ஒரு பிணக்குகள் எல்லாம் நீங்கி இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய இரத்தம் சம்பந்தமான உறவுகள், அது மாதிரி பெற்றோர்கள், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், குழந்தைகள், இவர்களுடைய நல்ல ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் மிகப்பெரிய வலுவான நிலையில் சஞ்சாரம் அருமையாக இருக்குது. சூரியனுடைய சஞ்சாரம், செவ்வாயினுடைய சஞ்சாரம் இந்த மாதம் தொடங்கிய உடனே உங்கள் ராசிநாதனுடைய சஞ்சாரமும் அங்கே வந்துடுறது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் ஒரு சுணக்கம் இருந்தோ அது எல்லாம் மாறி ஒரு வேகம் பிறக்கும். அது மாதிரி தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும். மனதில் இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் ஓடிவிடும். சக ஊழியர்களுடைய ஆதரவு, மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக கிடைக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. தயவுசெய்து இந்த காலகட்டத்தை துளாராசிக்காரங்க பயன்படுத்திக்கோங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். கண்டிப்பாக உடல் ஆரோக்கிய செலவுகள், மருத்துவ செலவுகள் கட்டாயமான முறையில் குறையும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் கிரகம், அதிகார கிரகம் செவ்வாய் எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சியாக சரியாக அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவதற்கான ஒரு காலகட்டம். கலைத்துறையினரை பொறுத்தவரை மிக அதிகமான சுப செலவுகள், நிறைய வாய்ப்புகள் வரும், அதுக்கு தகுந்த வருமானம் வரும், அதுக்கு தகுந்த செலவுகளும் வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால, ஏன்னா உங்கள் ராசிநாதனும் பார்க்குறார், சூரியனும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார், கண்டிப்பாக கல்வி ஸ்தானம் மிக மிக வலிமையாக இருக்குது. கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். பொருளாதாரம் சம்பந்தமாக இருந்து வந்த கல்வி தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேலையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். தினசரி அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 369, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.